Hello viewers, I'm Maithili. In 9th Max Real Numbers, Example 2.3, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Express the rational number 1 by 27 in recurring or reoccurring decimal form by using the reoccurring decimal expansion of 1 by 3. 1 by 3-ஐ வச்சு 1 by 27-ஐ கண்டுபிடிக்க சொல்றாங்க. Hence write 59 by 27 in recurring decimal form. So 15 அதே மாதிரி 59 by 27 ங்கும் நம்ம recurring formல எழுத சொல்றாங்க. First 1 by 3 க்கு நமக்கு தெரியணும் இல்லையா? So 1 by 3 என்னன்றதை பார்த்தறலாம். Numerator உள்ள denominator வெளியே, so இது போகாதனால 0 போட்டு பாயிண்ட் வெச்சா இங்க கீழ ஒரு 0 போடலாம். இப்போ 3 3s are 9. இப்போ பாத்தீங்கன்னா 1 வரும். திரும்பி வந்து 0 போடலாம். ஏற்கனவே decimal point 1 இருந்துச்சுனா 0 போட முடியும். இப்போ மறுபடியும் 3 3s are 9. திரும்பி பாத்தீங்கன்னா இது ரிபீட் ஆயிட்டே போகுது. சோ இது வந்து 0.3 bar. So 1 by 3 வந்து 0.3 bar நமக்கு தெரியுது. இத வெச்சு தான் நாம என்ன கண்டுபிடிக்கணுமா? 1 by 27-ஐ கண்டுபிடிக்கணுமா? சரி, 1 by 27-ஐ எப்படி எழுதிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 1 by 3 வரணும். 1 by 3 வரதாண்டா 1 by 3 வரணும்னு சொல்லிட்டேன். சோ 1 by 3 நான் எழுதிக்கிறேன். 1 by 3 ஓட மேல பாத்தீங்கன்னா 1 ஓட 1 மல்டிப்ளை பண்ணா தான் 1 வரும். 3 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா 27 வரும்னா 3 9s are 27. சோ 1 by 3 into 1 by 9 தான் நமக்கு என்னது 1 by 27. 1 by 3 நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். 1 by 9 முதல்ல எழுதிக்கிறேன். 1 by 3 ஏற்கனவே தெரியும் 0.3 பார்னு சொல்லிட்டு. So 0.3 bar na enna meaning 0.333 bi vandite irukku podu nu artham. Ipo pathinga 3 tables la pogala 3 tables pona cancel pannikonga. 3 3s are 9. Inga pathinga cancel panna 0.11111 varapodu liya. Appo idu eppadi ezhudikalam na 0.1111 ezhudikiren nanu by 3 னு வருது. இதையும் நம்ம ஃபர்தரா டிவைட் பண்ண முடியும் இல்லையா? ஃபர்தரா டிவைட் பண்ணியனா டெசிமல் பாயிண்ட்ல தான் எழுதணும். அப்ப ஃபர்தரா டிவைட் பண்ணனும்னா 3 டேபிள்ஸ்ல டிவைட் பண்ணனும். ஏற்கனவே டெசிமல் பாயிண்ட் இருந்தா அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம 0 போட்டு பாயிண்ட் வெச்சுக்கணும். இப்போ இப்டினா 3 3s are 9. இப்போ 21 ஆயிடுமா? 3 7s are 21. சாரி, இந்த நம்பர் போகாதனா இங்க 0 போட்டு இந்த 1 போகாத, அதனால 0 போட்டு அடுத்த நம்பர் போனாதான் நம்ம இங்க 11 ஆ எடுத்துக்க முடியும் இது. சோ 3 3s are 9 21 3 7s are 21. இப்போ இது போயிடுச்சா? இப்போ மறுபடியும் என்னது? இது 0 ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணோம்? மேல இருந்து ஒரு நம்பர் கொண்டு வரோம். அது போகாது. போகாதுன்னா 0 போட்டு போ. திரும்பி மேல இருந்து கொண்டு வரோம். திரும்பி 11 ஆயிடும். திரும்பி 3 3s are 9. இப்போ இதை அப்படியே ப்ரோசீட் பண்ணோம். அப்படினா 0.037 லையா அது நமக்கு ரிபீட் ஆகுதுனா 0.037 பார் னு போட்டுக்கணும். மூணுத்துக்குமே என்ன மூணு நம்பர் அப்படியே ரிபீட் ஆகும்போது இந்த மூணுத்துக்குமே சேர்த்து நீங்க பார் பண்ணனும். சோ 1 by 27 நமக்கு என்ன ஆன்சர் வருதுனா 0.37 பார். இது வந்து நம்ம 1 by 27 டைரக்டா டிவைட் பண்ணாம 1 by 3 ஐ வச்சு இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்க 59 by 27 இருக்கு. 59 by 27 எப்படி போடலாம்னா புக்ல வந்து மிக்சட் ஃபிராக்ஷன்ல மாத்தி போடுறாங்க. இது இப்படியும் போடலாம் இந்த சம். 59 by 27 can be written as 59 into 1 by 27 ஆ. So 59 into 1 by 27 நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 59 வந்துரும். கீழே 1 by 27 வந்துரும். சாரி, by 27 வந்துரும். இப்போ ஏற்கனவே 1 by 27 நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். இத டைரக்டா இங்க போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 59 into 0.037 பார். நான் 1 by 27 க்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். 0.037 இன்ட்டு 59. ஜஸ்ட் ஒன்றும் பண்ணாதீங்க. பார் இருக்குல்ல, பார் எல்லாம் மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மல்டிப்ளை தான் பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 9 7s are 63 27 ப்ளஸ் 6 33 ஆகிடும். ஸோ இங்கே 333 வருது. இப்போ 5 மல்டி பண்ணால் 7 5s are 35 8 15 ப்ளஸ் 3 18 ஆகிடும். 1 இப்போ பார்த்தீங்கன்னா 3 8 இப்போ பார்த்தீங்கன்னா 2 1 8 3 வருது. மூணு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா இங்கே வருது பாயிண்ட். அதாவது 2 1.83 மூணு நம்பர் தள்ளி பார் இருக்கிறதுனால மூணு நம்பர் தள்ளி நீங்கள் பார் இங்கே போடணும். அப்படி பார்த்தா இதோட ஆன்சர் வந்து 2.183 பார். சரி, ஆனால் புக்கில் வந்து 2.1
185 னு போட்டுருக்காங்க நமக்கு டெசிமல் பாயிண்ட் அப்புறம் கடைசில தான் மிஸ் ஆகுது பரவால இந்த சம் இப்படியும் போடலாம் அதாவது 59 into இத 1/27 மாத்திட்டு 1/27 ஏற்கனவே வேல்யூ தெரியும் போது அத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட இந்த சம்மோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க டிஃபரன்ஸ் வந்து பரவால தான் சோ இது மாதிரியும் போடலாம் இல்ல புக்ல வந்து மிக்ஸட் ஃபிராக்ஷன்ல போட்டும் போட்டுருக்காங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது உங்களுக்கு ஃபர்தரா போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இந்த சம் தேங்க் யூ